கார்த்தாழ வேளையில துளசி பறிக்கலாம் நான் இந்த பூந்தோட்டத்துக்குள்ள போறார். கால் எடுத்து வைக்கிறார். குவா 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 குவான் குழந்தை அழுற சத்தம் கேக்குதாம். சிசுரோதனம் குழந்தையினுடைய அழுக சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்றார். மதுரம் சுஸ்வரம் சுஸ்வரமா இருக்காம் அழுக அழுக எங்கயா சுஸ்வரமா இருக்குமோ? சில சமயம் பாடினாலே அபஸ்வரம் வந்துருக்கூடாதுன்னு பயந்துண்டே பட வேண்டியதா இருக்கு. அழுக எங்கயா சுஸ்வரமா இருக்குமான்னு கேட்டா அவனை நினைச்சிண்டு அழு அழுகையும் சுஸ்வரம் தானாம். அவனை நினைக்காத பாடுற பாட்டும் அபஸ்வரம் தானாம். அப்போ சுஸ்வரமான அழுக குவா குவான்னு கேட்கறது அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா இது, காத வேளையில குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதே, அதுவும் துளசி பாத்திக்கு மத்தியில இருந்து கேக்குதேன்னு இப்படி ஓடி போய் பார்க்கறார். அப்படி போய் பார்த்தா தந்திபுர மகாத்தியத்துல சொல்லப்பட்டிருக்கான், இந்த பூமியை பிளக்கிறதாம் ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு கண்ண படிக்குது பளிச்சுன்னு. ஹே ஜோமயமான ஒரு ஜோதி, அழகான குழந்தை தங்க வேத்துன்ட்டுருக்கு, ஸ்வர்ண விக்கிரகம் போல தக தக தகன்னு குழந்தை, நல்ல உருண்டையான முகம், துரு துருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கோவை பழம் போல உதடு, பெண் குழந்தை கழுக்கழுக்குன்னு சிரிக்கிறதாம். பார்த்தாலே ஆசையா இருக்கு. கரு கரு கருன்னு நல்ல கேசம், சுண்டை சுண்டையான கேசம். அதனால்தான் அவளுக்கு கோதைன்னு பேர் வைத்தான்.